நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் எண்டில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது. எப்பயும் போல் வந்து காலையில் கொஞ்சம் கார்டன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், அதாவது வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ட், அதாவது மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க காலையிலே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மணி பிளான்ட் வந்து அதிகமாக வைக்கணுன்ட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து நானே உருவாக்கிட்டு இருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட், அதாவது ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து மணி பிளான்ட் வந்து செடி வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய வேர்லாம் வந்து வந்திருந்ததுங்க. ஸோ அதை வந்து அப்படியே விட வேணாம், இதை வந்து வேறு ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணி, செடியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரான்னு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, த்ரில்லிங்கான விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்களா, அதாவது என்னென்னா இந்த செடி வந்து நட்டுட்டு இருக்கும் போதே வந்து பாத்ரூம் சைட்லேருந்து கொஞ்சம் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது சவுண்டு வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு செடி வச்சுட்டே இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாசோண்ணா வீடியோலாம் பார்ப்பேன், அதாவது கோஸ்ட் வீடியோலாம் பார்ப்பேன். ஒருவேளை பேயி சவுண்டு விடுதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம வந்து பேயெலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை பேயி வந்துக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி ஓகே, நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு இந்த செடி வந்து ரெடி பண்ணி ஒரு இடத்துல இடம் பார்த்து அழகாக வச்சுட்டு பாத்ரூம் சைடு போகலான்ட்டு போனேங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த செடி எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள், அதாவது சாமி ரூம் பக்கத்தில் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த நல்லாயிருக்கு, பார்க்கும்போதே நல்லா இருந்ததுங்க. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் பாத்ரூம் சைடில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. யாரா இருக்கீங்களா? யாரோ இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. யாரா இருக்கீங்களா? ஸோ பார்த்தீங்களா மக்களே, நான் எப்படி அலர்ஜி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்ட்டு. இங்கே என்ன நடந்ததுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாய்லெட்டில் வந்து ரொம்ப நேரமாக சவுண்டு வந்ததுனால சரி திறந்து பார்த்துடலாமே அப்படின்ட்டு திறந்து பார்த்த பாருங்க, உள்ளே பாம்பு, பெரிய பாம்பு, சார பாம்பு வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. நான் வந்து அந்த டாய்லெட்டை வந்து திறக்கும் போது லைட்டாக தலையை தூக்குச்சு, நான் பூந்தடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டு உடனே வந்து வீட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பாம்பு இருக்குது அப்படின்னிட்டு கால் பண்ணும்போது உடனே வந்து பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு வந்து கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க உடனே வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இன்னொரு அதிருப்தியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த பாம்பு வந்து பிடிக்க முடியல. ஸோ அது வந்து செப்டிக் டேங்க்குள்ளே போயிடுச்சு, மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வழியும் இல்லை பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்தவங்க என்ன ரொம்ப முயற்சி பண்ணாங்க அந்த பாம்பை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு, ஆனால் அவங்களால பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க, அதாவது கருப்பு பெனாயில் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ அதை வந்து டாய்லெட்டில் ஊற்றி விடுங்க, அதோடய ஸ்மெல்லுக்கு வந்து அது மேலே வராது, அது உள்ளே கடந்து இறந்துடும், அப்படி இல்லைனா வேறு வழியான வழி வந்த வழியிலே அது வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்கங்க. ஸோ அன்னைக்கான சம்பவம் வந்து இது தாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பாம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் தான் வந்து அவள் விளையாடிட்டு இருந்தாலே, அதாவது தண்ணியில் போய் எப்பயுமே வந்து பாத்ரூமில் தண்ணியில் விளையாடிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஏதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாள். ஸோ அன்னைக்கு வந்து அங்கே தான் அவள் விளையாடிட்டு இருந்தான். நல்ல வேலைங்க, எதுவும் யாருக்கும் எதுவும் ஆகலை. பாம்பு இருந்தால் இதாகவும் சொல்லுங்க. வாடி நீ வெளில வந்துடுறேன், வழுக்கு போயிடும்.
போயிடுச்சு. ஆமாம், கருப்பன் இல்லை ஒன்றுனாக்கா அந்த பக்கம் ஓடி. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயாவது வீட்டில் வந்து வேறு இடத்துல வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அதை ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து நம்மளுக்கும் ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் தெரித்து விட்டுட்டு. ஸோ அதை பிடிக்கவும் இல்லாமல் அது உள்ளே இருக்கா இல்லையா, இறந்துருச்சா இல்லை மறுபடியும் மேலே வருமா அப்படின்ற ஒரு பயத்தோடையே நம்மளுக்கு வந்து டெய்லி இப்போ போயிட்டுருக்குங்க. ஸோ பாத்ரூம் போனால் ஒரு பயந்தாங்க வருது, எதுவுமே வரமாட்டுது. அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு சிக்கிச்சு. அதாவது நான் சும்மா கோஸ்ட் வீடியோ எதனா ட்ரை பண்ணலாமே, ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டுந்தாங்க நான் அந்த சைடு போய் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து உண்மையாகவே பாம்பு அதில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயந்தான். சரியாக கடைசி வரைக்கும் அந்த பாம்பு கூட நான் வீடியோ எடுக்க முடியல, ஒரு பயத்திலே எனக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சிங்க, ஒரு பயத்துலேயே போயிருந்தது. ஸோ பாத்ரூமுக்கு வந்து யாருமே போகவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாகவே. கதவு வந்து பூட்டியே தான் வச்சுருந்தோம், திருப்பி அதனால் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயத்தில். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதனால் வந்தது அப்படின்னா கால் பண்ணுங்கள் திரும்பி அப்படின்ட்டு சொல்லிட்டு, கருப்பு பேனாயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சு வீடு வந்து க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்குமே எனக்கு கருப்பு பேனாயில்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது. கருப்பு பேனாயில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது கூட எனக்கு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கருப்பு பெனாயில் வச்சு வீடு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டை வந்து சுற்றி தொடச்சி விட்டேன். ஸோ அன்றைக்கான சம்பவம் வந்து இப்படி தாங்க ஆயிடுச்சிங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே.